நம்ம சேனல்ல நிறைய டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு வருஷமாக நானும் டீக்ளட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் நான் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்ன அறியாமலே என்னோட மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆனது, சேஞ்ச் ஆனது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் பற்றி உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், டைடியாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப் டீக்ளட்டரிங் பண்ணணும். கிளட்டர் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வீடு ஆர்கனைஸ்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபேன்சியாக இருக்கிற ஒரு ஆர்கனைசர்ஸ் வாங்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால வீடு வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகாது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கூட தான் வேலை வருமே தவிர கிளட்டர் ஃப்ரீயாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதில் முக்கியமான விஷயம், நம்ம டிவிலலாம் நிறைய அந்த ஹரோடர் ஷோஸ் பார்ப்போம், சில வீடியோஸ் இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும், ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். இது சில சமயம் அதை பார்க்கறது கூட வெறும்னே பிரித்து போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்களோன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரியல் லைஃப் கிடையாது, அது ரியாலிட்டி கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. அது முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விளாக்ஸில், டெய்லி ரொட்டீன்ஸில், டெக்கரேஷன்ஸில் எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம நம்பணும்னா நம்மளால் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங் வந்துட்டு இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். எப்போவுமே நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிரிச்சுக்கணும். மொத்தமாக நான் ஃபஸ்ட் கிளிப்பில் கவனிச்சது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் எல்லாத்தையும் பிரித்து போட்டு பண்ணது, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ ஏதாவது பண்ணணும்னா நான் ஆல்மோஸ்ட் 1 இயர் பண்ணதில் 70% டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இன்னமும் ஏதாவது பண்ணணும், டீக்ளட்டரிங் பண்ணணும்னா இந்த இடத்த இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாச்சும் இந்த பிளேஸை நாளைக்கு டீக்ளட்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறத என் மைண்டில் நான் வச்சுருப்பேன். நாளைக்கு இந்த டிசைனர் சாரீஸில் நம்ம கட்டாமல் இருக்கிறது ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம், அந்த மாதிரி வச்சுருப்பேன். கைட் டு டீக்ளட்டர் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல் ஹவுஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்ஸ். உமன் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும், அட்லீஸ்ட் 1 point of time நிறையா இருந்திருக்கும். ஒரு சில மென்னுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை எப்படி நம்ம என்னோடய மைண்ட் செட்டை நான் ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, என்னோடய வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 60-80% ஆஃப் திங்ஸ் நான் எப்போவுமே போடுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கணும். ஒன்று வெளில போகும்போதோ சரி, இல்லை வீட்டில் இருக்கும் போதோ சரி, எப்போ எடுத்தாலும் நான் அதை போட்டுக்கிறதுக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் எனக்கு பத்திர மாதிரியும் இருக்கணும், எதுவும் கிளியாமல் அந்த மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு, சில்க் சாரீஸ் வருஷத்துக்கு 4 times தான் கட்ட போகிறோம் மேக்ஸிமமே. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ஏகப்பட்டது வாங்கி வச்சோன்னா அது நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட். ஏன்னா சில்க் சாரீஸாக நம்ம மெயின்டெயினும் பண்ணணும், அதை அப்படியே வச்சுட்டு விட முடியாது. ஸோ வந்து 80% ஆஃப் த திங்ஸ் நம்ம அடிக்கடி எடுத்து போடுறதா இருக்கணும் நம்ம வார்ட்ரோப்பில். நெக்ஸ்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில்ட். எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல் டீக்ளட்டர் பண்ணணும். டீக்ளட்டரிங்கை வந்துட்டு நம்ம ஒரு கில்ட்டுக்குள்ளே மணி கில்ட்டாக இருக்கலாம், நம்ம இதை வாங்கினதுனால நம்மளுக்கு பணம் செலவாயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதாவது ஒரு டிசைனர் சாரீ வாங்கிட்டோம், ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இப்போ நம்மளுக்கு அது பிடிக்கல, இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் நீங்கள் நினைக்கலாம், இல்லை வந்துட்டு இப்போது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நினைக்கலாம். பட் அதை நீங்கள் ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை உங்களால் டீக்ளட்டர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கில்ட்டாகிறத விட அதை ஜஸ்ட் நீங்களே வச்சுக்கிட்டு அதை யாருக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஷிஃப்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி தான் சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ்க்கும். என் அம்மா யூஸ் பண்ண திங்ஸ், என் அம்மா எனக்காக விட்டுட்டு போன திங்ஸ், இதை நான் டீக்ளட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா என் வீடு ஃபுல்லாக திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அவ்வளோ திங்ஸையும் பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவோட நினப்பு வராது, ஐயோ இவ்வளோ திங்ஸ் இருக்கே அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ வந்துட்டு கில்ட் இல்லாமல் டீக்ளட்டர் பண்ணணும். அடுத்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அது என்னன்னா, நிறைய பேர் மைண்ட்லெஸ்ஸாக நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம், மைண்ட்லெஸ்லி டீக்ளட்டரிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வந்து மைண்ட்ஃபுல்லாக திங்ஸ் வாங்கியிருந்தா இப்போ டீக்ளட்டர் பண்ண வேணாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தப்பு. மைண்ட்லெஸ்லி டீக்ளட்டரிங் எப்போ சொல்லணும்னா, நம்ம தேவை அப்படின்னு ஒரு பொருளை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அது திரும்பவும் வாங்குகிறோம் அப்படின்னா தான் அது மைண்ட்லெஸ்லி டீக்ளட்டரிங். இந்த 1 இயர் நான் என்னோடய 70% ஆஃப் திங்ஸை டீக்ளட்டர் பண்ணதில் எந்த பொருளுமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வேணும்னு போய் வாங்கவே இல்லை.
அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருள் நான் வாங்கும் போதும் ரொம்ப கான்ஷியஸாக என்னோட டிசிஷன்ஸை வந்து டிசைட் பண்ணுறேன். இது எனக்கு தேவையா, இதை நம்ம எனக்கு இதுக்கு முன்னாடி வாங்கி நம்ம டீக்ளட்டர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே வர கிளட்டர் இன்ஃப்ளோ குறையும். ஸோ வந்து வீடு எப்போவுமே கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் மெயின் பாயிண்ட், பணமும் உங்களுக்கு நிறையா சேவ் ஆகும். அடுத்த முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட், என்னோட வீடே வந்துட்டு டோட்டல் ஹவுஸுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது, மினிமலிஸ்டிக் ஹவுஸாக. அதுக்கு முக்கிய காரணம், ஒரு எம்டி கார்னரை பார்த்தா அந்த கார்னரை வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி வச்சு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி 1 இயர் முன்னாடி நான் அப்போ தான் அப்படி தான் இருந்தேன். ஒரு சின்ன கார்னர் இருக்குன்னா உடனே அங்கே எண்ணெய் வச்சு டெக்கார் பண்ணலாம், நான் யூஸே பண்ணலைனாலும் அங்கே எண்ணெய் டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் வந்து ஷிஃப்ட் ஆகணும். அப்படி இருந்தோன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வைக்கக்கூடாது, எதை எதை எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும், அண்ட் மணியும் சேவ் ஆகும். டைம் எப்படி சேவ் ஆகும்னா, நம்ம அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து டைமும் வந்துட்டு டீக்ளட்டரிங் பண்ணும்போது டைமும் நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும். நெக்ஸ்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தேவை, ஹவு மெனி எக்ஸ்ட்ரா செப்பல்ஸ் ஆர் ஷூஸ் யூ வாண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். How many extra you want plates? Plates வந்து உங்களுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா தேவை, உங்களுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ் தேவை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ டெக்கோர் பீசஸ் தேவை, ஈவன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிளான்ட்ஸ் தேவை, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஜஸ்ட் ஒரு பொருள் பார்க்குறோம், அது அழகாக இருக்குது, ஸோ அழகாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைம், மணி, ஸ்பேஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு செட் பெட்ஷீட் இருந்தால் எனக்கு போதும். எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது, அதில் ஒரு பெட்ஷீட் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு பேர் இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அது வந்து போதுமான அளவு. நெக்ஸ்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு பொருளை எடுத்தால் அது உங்களோட நீடா இல்லை வாண்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பக்குவம் டீக்ளட்டரிங் பண்ணால் மட்டும்தான் வரும், மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப அதிகமாக வரும். இது வந்துட்டு இது எனக்கு வந்தனால என் பையனுக்கும் நான் வந்து சொல்லி கொடுக்க முடியுது. அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு குழந்தைங்க கேட்பாங்க. பட் அது அவங்களோட நீடா அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா தான் நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் அவங்கள பெரியவங்களையும் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு பொருள் வந்து நீடா வாண்டா அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு கார் போதுமான அளவு, பட் என்னோட ஆசை இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு அதிகமான பட்ஜெட்டில் இருக்க கார் வேணும் அப்படின் இருக்குன்னா உங்களோட நீட் அது 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 வந்து போதுமான அளவு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மை நீட் அண்ட் வாண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஆர்கனைசேஷன். ஸோ டீக்ளட்டரிங் எல்லாம் பண்ணியாச்சு, அடுத்து மிச்சம் இருக்க திங்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைசர்ஸ் சிலது வாங்குற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நிறைய வாங்காமல் இருக்கிற ஸ்பேஸ்லேயே யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல வேறு என்ன வைக்கலாம், இதை வேறு மாதிரி எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணோன்னா நம்மளால ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ்க்கும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் வீடியோ, அதுவும் லிங்க் பண்ணுறேன், வேணா அதையும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணும் போது நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ வந்து ஆர்கனைசேஷன்லையும் எல்லாத்தையும் வெளியில் இருக்க மாதிரி, அதாவது அடுத்த பாயிண்ட் இதுதான், ஃப்ளாட் சர்ஃபேசஸில் இருக்க மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கபோர்ட்லேயோ இல்லை ஷெல்ஃப்லேயோ இருக்க மாதிரி வச்சுக்கிட்டா பெட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அடுத்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேசஸ். ஒரு காஃபி டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேஸ், ஒரு ஃப்ளவர் வேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டைனிங் டேபிள் இருக்குன்னா அங்கே ஒரு கண்டிப்பாக ஃப்ளவர் வேஸ் இருக்கணும், அங்கே ஒரு ஸ்பூன் ஹோல்டர் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் கப்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி இல்லாமல் அது எம்டியாக இருந்தாலே அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஃப்ளாட் சர்ஃபேசஸில் நம்ம ஒரு பொருள் வச்சோம்னா பின்னாடியே நிறையா பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு எந்த ஃப்ளாட் சர்ஃபேசஸ்லையுமே இன்க்ளூடிங் கிச்சன் கவுண்டர் டாப்
முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே வைக்காம இருந்தா நம்மளுக்கு தான் வேலை நிறைய குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.